வாழைத்தண்டு உங்களிடம் இருந்தால் என்ன செய்வீர்கள்? எங்களால் தரமான சானிட்டரி நாப்கின் தயாரிக்க முடியும் என்கிறார்கள் சக்தி வர்ஷினி குமார் தம்பதியர். சென்னை கொளத்தூரை சேர்ந்த இந்த தம்பதியர் கடந்த 7 ஆண்டுகளாக வாழைத்தண்டில் இருந்து சானிட்டரி நாப்கினை தயாரித்து வருகின்றனர். நாரில் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட வாழை நாரை கொண்டு தயாரிக்கும் சானிட்டரி நாப்கினுக்கு பிளாஸ்டிக் நாப்கினை விட 8 மடங்கு உறிஞ்சிய திரவத்தை தாங்கும் தன்மை உள்ளது. இதனால் அதிக நேரம் எந்த பாதிப்பும் இன்றி வாழை நார் நாப்கினை பெண்கள் பயன்படுத்த முடியும். இது எளிதில் மக்கும் தன்மையும் கொண்டது. இப்போ இந்த ப்ராடக்டை நான் கொண்டு வந்து நான் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது நிறையா பேர் இது வந்து ரொம்ப வரவேற்றாங்க. அதோட மகத்துவத்தை தெரிஞ்சவங்க வந்து நிறையா பேர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சில பேர் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு சொன்னாங்க, எங்களுக்கு வந்து குழந்தை பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டி ஆகி குழந்தை பெற்றுக்க முடியாமல் போய் ஐவிஎஃபில் குழந்தை பெற்று சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து கண்ணாடி போட்டு பிறக்கிற நிலைமைக்கு வந்ததாக வந்து எங்கிட்ட ரொம்ப கண்ணீர் விட்டு சொன்னாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம எதுவுமே இயற்கைக்கு மீறி போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனை வரும். பிளாஸ்டிக் நாப்கின் பயன்பாட்டால் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய், குழந்தை பேறு இல்லாமை போன்ற மருத்துவ குறைபாடுகள் ஏற்படுவதாகவும், இதனை தடுக்கும் விதமாகவே வாழை நாரில் இருந்து நாப்கின் தயாரிக்கும் முறையில் ஈடுபட்டதாகவும் கூறுகிறார். வாழை நாரில் இருந்து ஃபைபரை பிரிக்கும் செயல்முறை அதிக செலவாகும் என்பதால் வழக்கமான நாப்கினை விட இந்த நாப்கினின் விலை 4 மடங்கு அதிகமாக உள்ளது. அரசின் உதவியோடு இதை கிராமப்புற பெண்களுக்கு கொடுக்க முடியும் என்கிறார் சக்தி வர்ஷினின் கணவரும் அவரின் பிசினஸ் பார்ட்னருமான சனத்குமார். கவர்மெண்ட் சப்சிடியில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடைகளில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மானியம் இது பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து இது ப்ராடக்ட் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதே வந்து விவசாயிகள் கிட்டேருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணுறோம். ஏன்னா வாழைநாருன்றது அவங்க தான் விளைய வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரூ அவுட் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கொண்டு போய் சேர்த்தோம்னா ஏன்னா இதனால் விவசாயிகளும் பலனடைவாங்க. ரெண்டாவது ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் டிகிரேட் ஆகிடும். ஸோ பூமிக்கும் எந்த ஒரு சுமையாக இல்லாத இது ஒரு பூமிக்கும் ஒரு வரமாக வந்து ஒரு உரமாக வந்து இதாகிட்டுறதுனால நம்ம கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் வந்து ஒரு சப்சிடி மாதிரி ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இது அமையும். இன்றும் இந்தியாவில் கிராமப்புறங்களில் வசிக்கும் பெண்களில் 1/3 மட்டுமே சானிட்டரி நாப்கினை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பிளாஸ்டிக் நாப்கின் பயன்பாட்டை நிறுத்தும் வகையில் வாழை நாரில் தயாரிக்கப்படும் நாப்கினை கிராமப்புறங்களுக்கு கொண்டு செல்ல அரசு உதவினால் கிராமப்புற பெண்களின் நலன், சுற்றுச்சூழல் மேம்பாடு உள்ளிட்டவற்றுக்கு உதவியாக இருக்கும். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆர். கார்த்திகேயனுடன் செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.